எரிபொருள் விநியோகம் தடைப்படும் அபாயம். 3 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளதாக தகவல். குறைகிறது பால்மா விலை, இன்று முதல் நடைமுறை. இலங்கைக்கான கப்பல் சேவை தொடர்பில் தமிழக அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. பேருந்து கட்டணம் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிக்க புதிய நடைமுறை. எதிர்காலத்தில் எரிபொருள் விநியோகம் தடைப்படும் அபாயம் இருப்பதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கந்தன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். காவல்துறை அதிபருக்கு எழுதிய கடிதத்தில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 28 கொலர்னாவம் முனையத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மற்றும் பெட்ரோலிய சேமிப்பு டெர்மினல் நிறுவன ஊழியர்கள் சிலர் எரிபொருள் விநியோகத்திற்கு இடையூறு ஏற்படுத்திய சம்பவங்கள் தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவு ஊடாக விசாரணை நடத்துமாறு அமைச்சர் காவல்துறை அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மற்றும் பெட்ரோலிய சேமிப்பு டெர்மினல்ஸ் நிறுவன ஊழியர்கள் குழுவொன்று மார்ச் 28 நண்பகல் எரிபொருள் விநியோக பகுதிக்குள் பலவந்தமாக நுழைந்து அதன் ஊழியர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக அமைச்சர் காவல்துறை அதிபருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனால் அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்பட்ட எரிபொருள் விநியோகம் முடங்கியது. இந்த சம்பவங்களுடன் தொடர்புடையதாக இனங்காணப்பட்ட சில ஊழியர்களுக்கு எதிராக உள்ளுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நடவடிக்கைகளின் பின்னரும் அவர்கள் தெரிவித்த கூற்றின்படி எதிர்காலத்திலும் எரிபொருள் விநியோகம் தடைப்படும் அபாயம் இருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினரினூடாக விசாரணை நடத்தி அவர்களுக்கு எதிராக தேவையான நடவடிக்கை எடுக்குமாறும் எரிபொருள் விநியோக வலயங்களுக்கு பாதுகாப்பை வழங்குமாறும் அமைச்சர் காவல்துறை அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 3 அத்தியாவசிய இறக்குமதி பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த விடயத்தை அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவிரதன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வெள்ளை சீனி, பருப்பு மற்றும் கோதுமை மா ஆகிய அத்தியாவசிய இறக்குமதி பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளன. 220 ரூபாவாக இருந்த 1 கிலோகிராம் வெள்ளை சீனியின் விலை 200 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. 340 ரூபாவாக இருந்த பருப்பு கிலோகிராம் ஒன்றின் விலை 310 ரூபாவாகவும் 230 ரூபாவாக இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை தற்பொழுது 210 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 200 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 400 கிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 80 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் வார இறுதி விடுமுறையை தொடர்ந்து புதிய விலையுடன் கூடிய பால்மா பேக்கெட்டுகள் திங்கட்கிழமை சந்தைக்கு வெளியிடப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இம்மாத இறுதியில் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையே குறைந்த தூர பயணிகள் கப்பல் போக்குவரத்து கப்பல் சேவை ஆரம்பமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையே குறைந்த தூர பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ.வி. வேலு சட்டமன்றில் தெரிவித்தார். அதேவேளை இலங்கை தமிழ்நாடு பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டால் இரு நாடுகளிற்கும் இடையில் பல்வேறு நன்மைகள் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தற்போது பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கியுள்ள இலங்கைக்கு அதனூடாக பல்வேறு வரப்பிரசாதங்கள் கிடைக்கும் என்பதுடன் இலங்கை இந்திய வர்த்தக தொடர்பாடல்களும் அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய பேருந்து கட்டணத்தை அறவிடாத பேருந்துகள் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிக்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பேருந்து கட்டணம் 12.9% குறைக்கப்பட்டுள்ள போதிலும் சில பேருந்துகளில் பழைய கட்டணமே வசூலிப்பதாக பயணிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பேருந்து கட்டணம் தொடர்பான மக்களின் முறைப்பாடுகளை 1955 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தெரிவிக்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. மூன்று அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளதாக தகவல். குறைகிறது பால்மா விலை, இன்று முதல் நடைமுறை. இலங்கைக்கான கப்பல் சேவை தொடர்பில் தமிழக அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. பேருந்து கட்டணம் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிக்க புதிய நடைமுறை.